ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பெட்ரோலிய துறையிலேருந்து ஒரு பெர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு பிஇ, பிடெக், டிப்ளமோ, பிஎஸ்சி அண்ட் எம்பிஏ முடித்த மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 30,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்றாங்கன்ற எல்லா விதமான டீடைல்ஸையும் கிளியரா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அது அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓவர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைலோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்கின்ற டீடெயில்ஸ் நமக்கு எதுவும் கிடைக்கல. அண்ட் ஃபியூச்சரில் எதுவும் கிடைச்சது அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுவே நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸாக வந்து இருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தது அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. அண்ட் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் சிஏ ஆர் சிஎம்ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன் குவாலிட்டி அசூரன்ஸ். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா டிப்ளமா இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸாக வந்து இருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் இன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் ஆர் எம்ஏ பிஎம் அண்ட் ஐஆர் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹச்ஆர் ஆர் பிஎம் அண்ட் ஐஆர் ஆர் எம்எம்எஸ் ஹச்ஆர் ஆர் பர்சனல் ஆர் மாஸ்டர்ஸ் இன் லேபர் ஸ்டடிஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் இன் லேபர் கோர்ஸ் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸாக வந்து இருக்கணும். அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அண்ட் அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன் குவாலிட்டி அசூரன்ஸ் இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 29 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் இன் அக்கௌண்ட்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30 மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணலான்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன டிசிப்ளினில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களோட இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த கோர் டிசிப்ளினுக்கு அப்ளை பண்ணலான்ற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கிளியராகவே வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே 1 செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30,000 120,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 பெர் மந்த் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அசோசியேட் எக்ஸிகூட்டிவ் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சேலரி 40,000 140,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் உங்களுக்கான ஸ்டார்டிங் மந்த் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான். இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் வந்து ஆட் ஆகும். அதாவது டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்சஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் அண்ட் பிளேஸ்மெண்டோட டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொபேஷன் பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து இருக்கும். அண்ட் ஜாப் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ரவுண்ட், குரூப் டாஸ்க், பர்சனல் இன்டர்வியூ அதெல்லாமே வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வந்து இருக்கு.
அண்ட் நீங்கள் ஆஃபீஷியல் சைட்டில் எப்படி இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணுற பேத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி வந்து ஆஃபீஷியல் சைட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா இதே நீங்கள் ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. அதுவே ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி கேண்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 590 rupees வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே சார்ஜும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ அண்ட் நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் ஃபைனலாக நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம செப்டம்பர் 6 இருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தர் டேட்ஸ் எல்லாமே நமக்கு இமெயில் மூலமாக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே ஒன்ஸ் அகேன் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.